மக்களை வெல்கம் பேக் டு ஃபுட்டி பில்லி. சோ இப்ப நான் எங்க கிளம்பிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா, பொங்கல் ஷாப்பிங்காக தான். சரி ஓகே, ட்ரெஸ் எடுக்கலாமே சொல்லிட்டு நானும் என் ஃபேமிலியோட சேர்ந்து மால் போய் ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். சோ எந்த மால்னு டிசைட் பண்ணல. சில பேருக்குலாம் வந்து எப்படி சொல்றது, ட்ரெஸ்ஸஸ் வாங்கினாவே ஒரு எக்ஸைட்மெண்டோட இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ண விரும்புறேன். அங்க போயிட்டு என்ன இருக்கு அப்படின்றத பாத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க என்னென்ன சாப்பிட்டோம் என்னென்ன பண்ணும் தெரிஞ்சுக்க மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியன் மிதாய் சின்ஸ் 1930 நவ் ஓப்பன். ஸோ 1930லேருந்தே இருக்காங்க ஐஸ் இந்த கடை. சரி ஓகே, உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. போனதுமே என்ட்ரன்ஸ்ல ரெண்டு விஷயங்கள் கண்ணில் உறுத்தின்றது. என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ரசமலாயும் பானையில வந்து யோகர்ட்னு சொல்லி விற்கிறாங்க. அது பேர் பாத்தீங்கன்னா மஸ்தி தாயின்னு சொல்றாங்க. ஸோ தாயினாவே நம்மளுக்கு யோகர்ட் அப்படின்னா கர்ட்னு சொல்லுவாங்க. க்யூட்டான பானையில் அதை பார்த்ததுமே சாப்பிடணும்னு தோணுச்சு. சரி ஓகேன்ட்டு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் சாப்பிட்டு பார்த்தோம். செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்தது, மஸ்ட் டைனே சொல்லுவேன். நீங்கள் அண்ணநகர் பக்கம் போனீங்கன்னா மறக்காமல் அங்கே போய் சாப்பிட்டு பாருங்க. அந்த யோகர்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா பாம்பே பேல்பூரி. பேல்பூரினாவே நம்ம நார்மலாக ஒரு ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினச்சேன். பட் இது வந்து எப்படின்னா உள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நட்ஸ்லாம் போட்டு வேறு லெவலில் கொடுத்தாங்க. வெஜிடபிள்ஸில் டொமேட்டோ பொட்டேட்டோ பீட்ரூட்லாம் போட்டு சூப்பராக கொடுத்தாங்க. நான் இது மாதிரி ட்ரை பண்ண கிடையாது. இப்போ நம்ம வந்து புகாரி ஹோட்டலில் இருக்கோம். புகாரியில் ஹோட்டலில் வந்து சாப்பிட போகிறோம். நான் இன்னும் ட்ரெஸ்ஸே எடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே சாப்பிட்டுட்டே இருக்கேன். சாப்பிட்டு கோல்டு எடுத்தோம். இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கோம். மதியானம் சாப்பிட்லன்றதுனால நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா 6 பரோட்டா கேம்பிள் மட்டன் இங்கே ஃபேமஸ் போல். ஸோ கேம்பிள் மட்டன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 365 ஒரு கிரேவி. அது வந்து கிரேவி தான் இங்கே ஃபேமஸ் போல் புகாரியில். அந்த மாதிரி செஞ்சது டீ ஃபேமஸ்ன்றதுனால நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிக்கலான்ட்ருக்கோம். அதில் இருக்க அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கு. பட் வந்து 395 ஒர்த்தாங்க எனக்கு தெரியல. இப்போ டேஸ்ட்டாக இருக்குது. மட்டன் பீஸஸ் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் தான் வந்து தராங்க. அதுக்கு வந்து 395 வாங்குறாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. பட் ஓகே, ஒரு நாள் சாப்பிட்றது தப்பு கிடையாது. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. பட் 6 பரோட்டா ஒரு மட்டன் கிரேவிக்கு 800 ஆச்சு. செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. பரோட்டா வந்து வீட் பரோட்டா தான் வைக்கிறாங்க. இங்கே மெயின் வந்து வீட் பரோட்டா தான் நினைக்கிறேன். நார்மல் பரோட்டா அந்த மாதிரி கிடையாது. வீட் பரோட்டாலேயே செஞ்சு வீட் பரோட்டாலே இது பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யோகா சாப்பிட்டோம் தெரியுமா, அந்த டேஸ்ட் இதில் வந்து அந்த ஸ்மெல் வருது. டிகாஷன் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணியிருந்தா செம்மையாக இருக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அகெயின் வாக் டு புகாரி ஹோட்டல் வந்தீங்கன்னா மறக்காம டீ ட்ரை பண்ணுங்கள். டீ மஸ்ட்டு 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 ட்ரைனா டீ மட்டும்தான். இஏ மால் போகிறோம். இங்கேருந்து கிட்ட இஏ மால். சரி ஸோ திஸ் இஏ இஏ மால் என்ட்ரன்ஸில் வரும்போது வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் கன்ஃபார்ம் கேட்குறாங்க. பட் ஒருத்தருக்கு இருந்தால் போதும் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு, அது இருந்தால் எல்லாருமே போயிடலாம். பட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் ஒருத்தருக்காச்சும் இருக்கணும். ஸோ இங்கே வந்து கிராக்ஸ் கூட இருக்குது. ஸோ கிராக்ஸில் வந்து ரெட் கலர் இருக்குது. இது பாருங்க, ஃபங்கியாக இருக்குது, நல்லாயிருக்கு இந்த கிராக்ஸு. ட்ராக்குக்கு போட்டால் அது சூப்பராக இருக்கும். ட்ராக்கு ஷார்ட்ஸுக்கெலாம் போட்டால் நல்லாயிருக்கும். ஷார்ட்ஸ் வந்து ஜீன்ஸ் ஷார்ட்ஸ் போடக்கூடாது, ட்ராக் ஷார்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஷார்ட்ஸுக்கெலாம் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ பெண்டுலமில் வந்து ஹுட்டீஸ் எடுத்திருக்கேன். ஹுட்டி ரெண்டுமே பெண்டுலம் தான் எடுத்தேன். பெண்டுலம் பெஸ்ட் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்குது. ஷார்ட்ஸ் நான் வந்து வேறு கடையில் வேறு ஷாப்பில் நான் வந்து மேக்ஸிலுமே எனக்கு ஷார்ட்ஸ் ஜீன்ஸ் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட வந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 600 தான்.
ஹூடிஸ் பார்த்தீங்கன்னா 1500 இருந்துச்சு, 20% ஆஃபர்ன்றதுனால 1200 சம்திங் வந்துச்சு, 300 மைனஸ் ஆச்சு. ஷார்ட்ஸுமே எனக்கு வந்து 600 தான் முடிஞ்சிச்சு. ஜீன் ஷார்ட்ஸு 600 எனக்கு வந்து வேற லெவலு. உண்மையாகவே நான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பெண்ணெல்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டாக வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:00 கிட்ட ஆகுது. இந்த வீடியோ வந்து 1 or 2 weeks அப்லோட் பண்ணுறேன். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இருக்கேன், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் ஃபுட்டி பிலி. டாடா, பை பை.